அழகா இருக்கா? வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் ரோஸ் செடி. எல்லாமே அழகா இருக்கு. நான் ரொம்ப, எனக்கு என்ன சொல்லுனா சந்தோஷமா இருக்கு. ரோஸ் செடியை பார்த்தாலே என்னோட கவலையெல்லாம் தீர்ந்துடும்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடுல ஏதோ ஒரு பூங்கா பார்த்தேன். பேரே தெரியலையே, என்ன பூங்கா அது? அண்ணா பூங்கா. அண்ணா பூங்காவா? அண்ணா பூங்கா, சாரி அண்ணா பூங்கா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல கேமராமேன், ரோஸ் செடி தெரியலையா? சரி தெரியுது. ஏதாவது பேச்சு கொடுத்தா தானே நான் இங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வா, இந்த ரோஸ் செடியில் ஏன் எனக்கு இவ்வளோ லவ் வந்துச்சுன்னு தெரியலையே. வா, எனக்கு 1000 பூ இருந்தாலும் ஆனால் ரோஸ்னா பிடிக்கும். மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவை வந்து தலையில் வைக்கிறதை விட அதை கண்ணில் வச்சு அழகு பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயே உங்களுக்கு தெரியும், காக்கரட்டான் செடி, ரோஸ் செடிலாம் வச்சுருப்பேன் நான். ஆனால் எங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கவே மாட்டேன் அந்த பூவை நான். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, மீன் செடி, மீன் அந்த மீன் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கவலையாக இருக்கும்போது இதை பார்த்தோன்னா கவலையே போயிடும். பூக்களை பறிக்காது, மீனினால் 100 ரூபாய் அபராதமா. ஐயோ, அங்கே பாரு, வேற லெவலா இருக்கு. இந்த ரோஸ் செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது பேச்சு கொடுக்காதானே